யமனை வென்றவர் யார் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அந்த பயனாளி பேரும் யமனை வாழைப்பழமாட்டை விழுக்கணும் முழுங்கினவர். யமனை கனிஞ்ச வாழைப்பழம்னு முழுங்கினவர். ஏன்னா ரோமரிஷி, ரோமரிஷி ஆதி தலைவன் சுப்பிரமணியர் காலத்தை சேர்ந்தவர். ரோமரிஷி ஆதி தலைவன் சுப்பிரமணியர் காலத்தை சேர்ந்தவர். கிட்டத்தட்ட பல பல லட்சம் வருஷாச்சு அவருக்கு ரோமரிஷி தோன்றி. அவர் மறுபடி ஞானிகளோட சார்ந்திருந்து சுரந்துப்பார். ஞான அது ரோமரிஷி ஞானத்தை ரெண்டாவது பாட்டு ஜனகாரன் கேட்டான். ஏய், நீ என்ன முயற்சித்தாலும் சரி தலைவன் ஆசி வேணும், இல்லைன்னு சொன்னால் உங்களால் முடியாது தான் காப்பானாக்கு வருவார். ஆக தலைவன் ஆசி வருது தான் அவர் சொல்லியிருக்காரு. ரோமரிஷி பெரிய மகானவர், அதனால் அவருடைய பெருமை பேசியிருக்கார். ஏதோ ஒரு தலைப்பு ஆரம்பித்தோம், அது ரொம்ப நுட்பமாகும் சொல்லி அது அந்த தலைப்பு மாற்றிட்டு மறுபடியும் உலக நாடிக்கு வந்திருக்கிறேன். நான் பேச நினைத்ததே இந்த உடம்பு ஏன் அப்படி வந்தது, ஏன் இப்படி இந்த அளவுக்கு ஏன் ஊதுமை வரணும், ஏன் சாகு வரணும், ஏன் வந்து பேசலாம் ஆரம்பித்தோம். அப்போ அது வந்து ஏன் பிறந்தோம், உடம்பு உயிர் எடுத்ததோ, உடம்பு உயிர் எடுத்ததோ, உயிர் உடம்பு எடுத்ததோ சொல்லுவார். உடம்பு உயிர் எடுத்ததோ, உயிர் உடம்பு எடுத்ததோ, உடம்பு உயிர் எடுத்ததோ உயிர் உருவம் எதிர் சேர்க்குங்க. உடம்பு உயிர் இறந்தபோது உயிர் உயிர் இறப்பதில்லையே, உடம்புமையும் மறந்து கண்டு உணர்ந்து ஞான போதுங்க. இப்போ இப்போ உயிர் எடுக்கிறோம் சொல்ல, உடம்பு உயிர் எடுத்ததோ சீடர்களை தொண்டர்களை கூப்பிட்டார், உடம்பு உயிர் எடுத்ததான்னு கேட்டார். ஆமாம், உடம்பு தான் உயிர் எடுத்தேன். எத்தனை நாளைக்கு இந்த உடம்பு இருக்குனர் பிணம், உடம்பு உயிர் எடுத்ததோ உடம்பு உயிர் எடுத்ததோ உயிர் உடம்பு எடுத்ததோண்ணா, உடம்பு தான் உயிர் எடுத்ததுண்ணா, உடம்பு எத்தனை நாளைக்கு இருக்கேண்ணா பிணம் உடைய எடுத்துக்கோண்ணா, உயிர் நான் உயிர் தான் என் கண்ணுக்கு தெரியலையே, அது எப்படின்னு கேட்டார். உடம்பு உயிர் எடுத்ததோ உயிர் உடம்பு எடுத்ததோ, உடம்பு உயிர் எடுத்த போது உருவம் எது செப்பீங்க, உடம்பு தான் உயிர் எடுத்து வச்சுனா இந்த உருவம் எப்படி இருந்துச்சு, அழுகில போயிருக்குது. உடம்பு இறந்த போது உயிர் இறப்பதில்லையே, உடம்புமே மறந்து கண்டு உணர்ந்து ஞானம் போதுனார் சிவகேசவர். அப்போ உடம்பு தோன்றும் போது உயிரும் உடம்பு சேர்ந்து தோன்றுது, உயிர் உடம்பு சேர்ந்து தோன்றிட்டு பிறகு ஒன்று விட்டு ஒன்று ஏன் போகணும், இந்த கேள்வி. தோன்றும் போது உடம்பு உயிர் சேர்ந்தான் தோன்றது. அப்போ நாதவிந்துன்னு சொல்லுவோம், சுக்கிர சுரோதம். அப்போ சுக்கிரமும் சுரோதமும் சேர்ந்தான் தோன்றும், உடம்பு உயிரும் சேர்ந்தான் தோன்றுது. அப்போ ஒன்று விட்டு ஏன் ஒன்று போக வேணும்னு கேள்வி கேட்டார். அது அறிவு தான் சிறப்பு, இது அறிவு தான் சாகக்கல். அப்போ ஆசான் தீர் சிவாசி சிவாக்கிய நாசி இல்லாமல் முடியுமா அது? அப்போ உடம்பு உயிர் எடுத்தோ உயிர் உடம்பு எடுத்ததோ, உடம்பு உயிர் எடுத்த போது உருவம் எது செப்பிவர், உடம்பு உயிர் இறக்கும் போது உயிர் இறப்பதில்லையே, உடம்பு உடம்புமே மறந்து கண்டு உணர்ந்த ஞானம் போதும். ஆக இது அறிந்தவர் தான் ஞானி. தோன்று போது ரெண்டு சேர்ந்தே தோன்றும், ஒன்று விட்டு ஒன்று போவதுக்கு காரணம் என்ன? இந்த அறிவு தான் இடைகளை பின்களை உடம்பு. இது வந்து இது இது வந்து சந்திரகலை சன் பெண், இது ஆண். இந்த பெண்ணு ஆணும் புறம்பத்து ஒடுங்கி போயிட்டு அது ஒடுங்கி விட்டால் இது கேட்டு வச்சுக்கலாம், நீங்கள் கேட்டு வச்சு நல்லது உங்களுக்கு சாக கல்வி. இது ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.